ஜப்பானில் உள்ள ஒரு புத்த விகாரை. அங்கே ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது. அதில் ஒன்றை எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்ல புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மயில்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாராம் அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானான். Ha 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 ha.